இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 9:21 22 வசனமும். இங்கு பேழையிலிருந்து வெளியே வந்ததான நோவாவின் குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். நோவாவின் மனைவி தன்னுடைய 3 ஆண் பிள்ளைகள் அவர்களுக்குள்ளதான மனைவி மார்கள் ஆகவே இப்படிப்பட்டதான 8 பேர் அந்த பேழிலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களை வெளியே கொண்டு வந்த சரித்திரத்தை நாம் அறிவோம். இதற்கு பின்பு நடந்த ஒரு காரியத்தை குறித்து தன்னுடைய தகப்பன் திராட்சை ரசம் குடித்து வெறித்து படுத்திருக்கிற வேளையிலே அவருடைய வஸ்திரம் விலகி இருந்ததாகவும் அதை தன்னுடைய மகன் காம் என்றதான தன்னுடைய மகன் அதை கண்டு தன் சகோதரர்களுக்கு அதை அறிவித்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்படி என்ன ஒரு பெரிய தவறு ஆகிவிட்டது என்று சொல்லி நோவா குடித்து வரித்தது தப்புதானே என்று நாம் ஒருவேளை எண்ணலாம். நாம் அதிகமான வியாக்கியானத்திற்கு போகாதபடி நம்முடைய காரியம் நம்முடைய முக்கியமான இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியத்தை மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டு நாம் எச்சரிக்கப்பட அன்பாய் அழைக்கப்படுகிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தவன் தன்னுடைய மற்ற 2 சகோதரர்களும் எவ்விதமாக ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு அதை பின்பக்கமாய் போய் அவர்கள் அந்த நிர்வாணத்தை பார்க்காதபடி அதை எப்படி மூடினார்களோ அதே காரியத்தை இவன் செய்திருக்கலாம். ஆனால் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே வந்து சொல்லி அதை தூற்றினதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்கள் மற்றவனுடைய அந்தரங்க காரியத்தை நாம் அறிந்திருப்போம். அதை நாம் வெளிப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பார்க்கிற இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் அந்தரங்க காரியங்கள் ஜப குறிப்புக்காக உங்களிடத்தில் மாத்திரம் சொல்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் தங்களை வேத வசனத்துக்குள்ளாக மறைத்து கொண்டு பயங்கரமான பாவம் செய்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய அந்தரங்கத்தில் நடந்த சம்பவங்களை நாம் ஒருவேளை கேள்விப்பட்டால் அதை மனதில் வைத்து அதை நாம் மூட வேண்டும். திரளான அன்பு பாவங்களை மூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்பு அதிகமாக இருந்தால் திரளான பாவத்தையும் கூட அது மூடுமாம். அப்படியானால் அன்பினாலே நாம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடி அவர்களுக்காக நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணி அவருடைய பாவத்தை வெளிப்படுத்தாதபடி இருப்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடம். ஆகவே இங்கு அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை சபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சாபமான ஒரு காரியம் அந்தரங்க பாவத்தை வெளிப்படுத்துவது ஒரு ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த அருமையான மகன் காம் தான் அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடியிருந்தால் இந்த உலகத்திற்கே இந்த காரியம் தெரிந்திருக்கார். இந்த சரித்திரம் எழுதவே பட்டிருக்காது. ஆகவே தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணம் என்று வேதத்தை வாசித்த அத்தனை பேருக்கும் அவர் குடித்து வெறித்து நிர்வாணமாய் காணப்பட்டார் என்ற ஒரு அவல நிலைமையை உலகமெங்கும் அறியும்படியாக செய்த ஒரு காரியம் என்ன? அவன் செய்ய தவறிய காரியம். அவன் செய்த சின்ன ஒரு காரியம் அதை செய்திருந்தால் இன்று நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தார் என்ற துர்ச்செய்தி உலகமெங்கும் யார் யார் வேதத்தை எத்தனை கோடி மக்கள் வாசித்திருப்பார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் இது தெரிந்திருக்காது. ஆகவே சிறிய காரியத்தை அவர் மறைத்திருந்தால் இவ்வளவு பெரியதான காரியம் அது வெளிப்பட்டிருக்காது. ஆகவே இது நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக மாத்திரம் இது எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சம்பவத்தை எழுதின நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் பிறருடைய அந்தரங்க பாவங்களை வெளிப்படுத்தாதபடி அதை நாம் நம்முடைய ஜபத்தின் மூலமாக அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணி அவர்களை ஆவிக்கேற்ற நிறைமைகளை அவர்களை கொண்டு வர நாம் ஜபிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபியை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அன்பாய் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.